ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10 வயது வித்தியாசம், விஷ்ணுகாந்த் சம்யுக்தா பிரிவு, பின்னணி என்ன? 25 வயதுக்குள் கல்யாணம் பண்ணினால் இந்த கல்யாணம் நிலைக்காது என்று, 2வது திருமணம் தான் நிலைக்கும் என்று என் ஜாதகத்தில் இருக்கிறது என்று சம்யுக்தா கூறியுள்ளார். சீரியல் ஜோடி சம்யுக்தா விஷ்ணுகாந்த் திருமணமாகி 2 மாதங்களில் பிரிந்த நிலையில் இருவரும் சமூக வலைதளங்களில் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து வருகின்றன. என் லைவ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன என்னை பத்தி தப்பா ஏதாவது சொன்னீங்கன்னா, என் பேரை ஸ்பாயில் பண்ணணும்ட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். நான் தெளிவா சொன்னேன், ஓகேயா? அதே மாதிரி நீங்க பண்ணிட்டீங்களா, மிரட்டிட்டீங்களா, எங்க ரிலேட்டிவ்ஸ் மிரட்டிட்டீங்களா, அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஓகேயா? விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அவங்க கால் பண்ணதுக்கு நீங்க எடுக்கல, அடுத்து மறுபடியும் கால் பண்ணதுக்கு எடுத்து என்ன சொல்லிருக்கீங்க? அவங்க கிட்டே திமிரா பேசுறீங்க, அவ்வளவு கட்சா சார் உங்களுக்கு? போலீஸ் கிட்டே திமிரா பேசுற அளவுக்கு அவ்வளவு திமிரா உங்களுக்கு? போலீஸையும் நான் மிரட்டினா நான் எப்படிங்க ஒரு போலீஸ மிரட்டிட்டு எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு போலீஸ மிரட்டிட்டா விடுவாங்களா? இங்க அவங்களே வந்து உள்ள தூக்கி போட மாட்டாங்க. போலீஸ மிரட்டி எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. அது ஒண்ணு, நான் போலீஸ மிரட்டல, நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு நான் ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, ஓகேங்களா? நான் அவங்கள மிரட்டல. அவங்க என்ன பண்ணாங்க, என்கொயரி வரும் இது பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்துட்டு இல்ல மேடம், எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட நீங்க என்ன வந்து எதுவுமே கூட வச்சு கேட்கவே இல்லை நீங்க அப்படின்னு தான் வந்து நான் உங்ககிட்ட பேசினே தவிர அவங்களையும் நான் மிரட்டல. செகண்ட், விஜய் டிவியில் ஒளிபரப்பான சிப்பிக்குள் முத்து சீரியலின் ஜோடியாக நடித்த விஷ்ணுகாந்த் சம்யுக்தா இருவரும் காதலித்து கடந்த மார்ச் மாதம் திருமணம் செய்து கொண்டனர். விஷ்ணு சம்யுக்தா திருமணத்தில் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் நேரில் வந்து வாழ்த்தி சென்றுள்ளனர். இதனிடையே திருமணம் நடந்து 2 மாதத்தில் விஷ்ணு சம்யுக்தா இருவரும் பிரிந்து விட்டதாக தகவல் வெளியான நிலையில், திருமணத்தின் போது ஜோடியாக எடுத்த புகைப்படத்தை தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து நீக்கியுள்ளன. இதுகுறித்து இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குறை கூறி வரும் நிலையில், நடிகை சம்யுக்தா வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு ஒன்று இணையத்தில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. இதில் விஷ்ணுகாந்த் கொடுத்த அத்தனை இன்டர்வியூகளும் நான் அப்பேரில் இருந்ததாக கூறுகிறார். நான் எந்த ஒரு அஃபேரிலும் இருந்ததில்லை. இது பற்றி கேட்டபோது அவர் இன்ஸ்டாவில் பதில் சொல்ல மறுத்துவிட்டார். இந்த அஃபேர் என்ற வார்த்தைக்கு எனக்கு மீனிங் தெரிந்தாக வேண்டும் என்று விஷ்ணுகாந்தி கேள்வி எழுப்புள்ளார். என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு கவலையே கிடையாது. என்ன காலி ஆயிடும் நீங்க சொன்னா என் ஃபியூச்சர் காலி ஆயிடுமா? அவ்வளவுதான், தப்பு பண்ணிட்டீங்க, மாட்டிட்டு இருக்கீங்களா, தப்பு பண்ணிட்டீங்க. நான் எவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன், எவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன், அதுக்கு உங்க சினிமாக்கு பண்ணது கூட நீங்க வந்து பிளாக்மெயில் சொல்லிட்டீங்க. ஒரு கால் பேசு பிளாக்மெயில்னா அப்புறம் என்னது? அப்ப நீங்க இன்டர்வியூல கொடுத்ததெல்லாம் என்னது? அதன் பிறகு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட் முக்கியமா நான் முக்கியமா இப்படி கேட்டபோது அதற்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் 2 பேரும் தான் முக்கியம் என்று சொன்னேன் என்று பதில் அளித்துள்ளார். இந்த காதல் குறித்து வெளிப்படுத்துவதற்கு முன்பு என் ஃப்ரெண்ட் என்னை கோவிலில் சந்தித்து, நீ இவர் கூட இருக்கும்போது நல்லா இருப்பியாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு என்று கூட சொன்னார். அதையும் மீறி 10 வயசு வித்தியாசம் உள்ள இவரை நான் நல்லவர் என்று நம்பிதான் கரண் பிடித்தேன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை பதிவிட்டிருக்கிறார். கல்யாணம் கூட கட்டாயப்படுத்தி தான் செய்தார். என் அம்மாவிடம் இவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று மண்டியிட்டு கேட்டதால் தான் அவர்கள் இதற்கு ஒத்துக்கொண்டார்கள். இல்லை, நான் சம்யுக்தாயை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று அவருடன் பழக விடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக் கொள்வோம் என்று என் அம்மாவும் சொல்லியிருந்தார் என்று தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் சம்யுக்தாவின் குற்றச்சாட்டுக்கு விஷ்ணுகாந்த் பதிலடி கொடுத்திருக்கிறார். நடந்தது இதுதான் என்று ஒரு ஆடியோ பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆடியோ பதிவில் விஷ்ணுகாந்த் தான் சொன்னது போலவே 6 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் லைவில் வந்து தான் யாரையும் மிரட்டவில்லை என்று சம்யுக்தாவின் சித்திக்கு மட்டுமே ஃபோன் செய்தேன் என்று கூறியிருக்கிறார். இதுபோல சம்யுக்தாவும் அவளுடைய பாஸ்ட் லைஃப் பற்றி என்னிடம் கூறியிருக்கிறார். நானும் என்னுடைய பாஸ்ட் லைஃப் பற்றி அவளிடம் கூறியிருக்கிறேன். ஆனால் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட அவள் பேசிய ஆடியோ வீடியோ என்னிடம் இருக்கிறது. ஆனால் அதை எல்லாம் வைத்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று பல விஷயங்களில் அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார்.
24 மணி நேரமும் இந்த நினைப்பாகவே இருக்கிறது. அப்படி ஒரு மனுஷனால் யாராலும் இருக்க முடியாது. இந்த மாதிரியான எல்லாம் லைவில் பேசினால் பெற்றோர்கள் அறிவுரை சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். இதைத்தான் நான் சொல்லினேன், தப்பான கையாடலில் அவள் மாட்டிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்று சம்யுக்தாவிற்காக விஷ்ணுகாந்த் வாதாடி வருகிறார். அதை அவரே ஆன்லைனில் லைவிலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். போலீஸ் ஸ்டேஷனில் சம்மன் அனுப்பியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நான் இப்போது சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வருவேன், அப்போது நீங்களும் வர வேண்டும். எல்லா உண்மையும் இங்கே வெளிவரும். என்னிடம் நீங்கள் பேசிய ஆடியோ இருக்கிறது. அதில் யார் மீது தப்பு இருக்கிறது, யார் பக்கம் உண்மை இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறி இந்த ஆடியோ பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். நீங்க என்ன ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நான் உங்களை ரிவெஞ்ச் எடுக்கலாம், எனக்குலாம் இஷ்டம் கிடையாது. சரிங்களா, அடுத்தது பேசுனா கரெக்டாக பார்த்து எங்க பேசுமோ அதை பேசுங்க. நான் எங்கேயும் ஓடி ஒளியில, சம்மன் இங்க இருக்கு, ஒரு டேட்ல வர சொல்லியிருக்காங்க, அந்த டேட்ல தான் வர முடியும். உடனே வந்து வந்துச்சுன்னு போயிட்டு உடனே உட்காந்துருக்க முடியாது. அதே மாதிரி நான் உங்க சின்னம்மாவை மிரட்டல, எந்த பிளாக்மெயில் பண்ணல, அதுக்கு உண்டான ப்ரூஃபும் ஆடியோட போட்டேன். நான் வந்து யாரையுமே மிரட்ட கிடையாது, யாருமே இது பண்ண கிடையாது. நான் வந்து டீசெண்டாக தான் போகணும்னு சொல்லி அவ்வளோ டீசெண்டாக வந்து போயிட்டு அதான் இருக்கேன். ஓகேங்களா, அவங்க சொல்கிறாங்க ஒரு 32 வயசு பையன் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கணுமோ அதே மெச்சூர்டில் தான் நான் இருக்கேன். நான் எதுவும் சொல்ல வரல, வேணாம். அவங்க வந்து ரொம்ப இதாக தப்பாக பேசியிருக்காங்க, பயங்கர தப்பாக பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன அனைத்து விஷயங்களுமே வந்து தப்பு. அதுக்கு உண்டான ப்ரூஃப் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக. இது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு உண்டான எண்டு கண்டிப்பாக இருக்கும்ல, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு எண்டு உங்களுக்கு கிடைக்கும், இதுக்கு நான் அசூரன்ஸ் தரேன். கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு உண்டான எண்டு, யார் மேல தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் அசூரன்ஸ் தரேன், ஓப்பனா சொல்றேன். இதுக்கு வந்து நான் யாரையும் மிரட்டல, யாருமே பிளாக்மெயில் பண்ணல, யாரையும் நான் இதுமே குறை சொல்ல இஷ்டம் இல்லை. இதே தான் சொன்னேன், இன்டர்வியூல இதான் சொன்னேன், நான் குறை சொல்ல வரல, தப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். இப்பவும் அதே மாதிரி தான், அவங்க தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க, அது எதுவுமே கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் உண்மையாக புரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா, உண்மையை புரிஞ்சுப்பீங்க. நான் யாரையும் மிரட்ட கிடையாது, யாரையும் பிளாக்மெயில் பண்ண கிடையாது. நான் இப்போ அந்த லைவை முடிச்சுக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு உண்மை வெளியே வரும். மறக்காம ஏபிள்HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.